Hello guys and friends, Tamil Nadu Government Arts and Science Colleges UG admission kaga counseling pogakudi students kaga dhaan indha exclusive video adhula sollirukkudi vishayam nalla paathukonga. So ennella counseling porappa neenga enna certificates ellame eduthu ponum fees kondu ponuma illa enna type of certificates original xerox ethana copy ellame full detail indha video la paakalam. Yerkanave sambandhapatta video na kuduthirken. ஸோ இருந்தாலும் இப்போ இந்த டைமில் வந்து ஒவ்வொரு காலேஜும் கவுன்சிலிங் வர சொல்லி மெயில் மெசேஜ் இமெயிலாம் அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுலேயே வந்து என்னெல்லாம் கொண்டு வரணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் கன்சால்டேட் பண்ணி டோட்டலாக காலேஜஸில் கவுன்சிலிங் வர்றப்போ என்ன கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து நான் சம்மப் பண்ணி நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மொத்தம் 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அப்ளிகேஷன், நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த பிரிண்ட் அவுட் காப்பியை வந்து எடுத்துக்கோங்க. மினிமம் 2 காப்பி, நீங்கள் ஒரு காலேஜுக்கு 2 காப்பி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அந்த காலேஜில் கிடைக்காம இன்னொரு காலேஜ் கவுன்சிலிங்க போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து 2 காப்பி எடுத்துக்கலாம். ஓகேவா? அதை வந்து ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். அதனால் திரும்ப ஒவ்வொரு தரையும் நீங்கள் வந்து எடுக்கலை அப்படின்னு இருக்கிறத அப்படியே கொண்டு போய் கொடுத்துடாதீங்க. ஸோ ஆன்லைனில் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் வந்து 2 காப்பி எடுத்துக்கோங்க. சில காலேஜஸ் வந்து வெப்சைட்டில் ரேங்க் லிஸ்ட்டுக்கு பதிலாக அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ரேங்க் என்னங்கிற டீட்டெயில்ஸோட ஒரு 1 பேஜ் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வரும். அந்த காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அப்ளிகேஷன் 2 காப்பியும் அது மாதிரி 1 பேஜ் ரேங்கோட வந்து வரக்கூடிய சீட்டையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் எடுத்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் 1. ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதாவது டிசி. ஸ்கூலில் நீங்கள் 12th முடித்ததுக்கு ஸ்கூல்லேருந்து நீங்கள் டிசி வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த டிசியினுடைய ஒரிஜினலும் அதனுடைய ஜெராக்ஸ் 3 காப்பீஸ், எல்லா ஜெராக்ஸுமே 3 காப்பீஸ் ரெடி பண்ணி கையில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2 அல்லது 3 கேட்பாங்க. அது இல்லாமல் உங்கள் கையில் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரிஜினல் டிசி ஸ்கூலில் வாங்கியிருப்பீங்க, அதை எடுத்துகிட்டு வரணும். அதே நேரத்தில் நீங்கள் அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி, அதில் அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும். அதை ஓகேவா? கெஜட்டட் ஆஃபீஸர்ட்டையோ ஸ்கூல் HMT-யோ நீங்கள் வாங்கியிருக்கணும். ரெண்டாச்சா? மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா +1 and +2, அதாவது 11th and 12th ஒரிஜினல் மார்க் ஷீட்டும் 3 காப்பி ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்க. ஜெராக்ஸில் அட்டஸ்டேஷன் இருக்கணும். சில காலேஜஸ் வந்து 10th மார்க் ஷீட்டும் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தால் அதுவும் ஒரிஜினலும் 3 ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்க. நாலாவது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். தமிழக அரசினுடைய இடஒதுக்கீட்டின்படி தான் வந்து சீட் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ரிசர்வேஷன் கோட்டா தான். பிசிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன், எம்பிசிக்கு இவ்வளவு, எஸ்சிக்கு எவ்வளவு, எஸ்டிக்கு எவ்வளவு, பிசிஎம்முக்கு எவ்வளோங்கிற மாதிரி அந்த ரிசர்வேஷன் கோட்டாபடி தான். அந்த ரிசர்வேஷன் கோட்டாங்கிறது கம்யூனிட்டி அடிப்படையில், ஜாதி சான்றிதழனுடைய அடிப்படையில் கொடுப்பாங்க. அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ஒரிஜினலும் அதே மாதிரி 2-3 காப்பி வந்து ஜெராக்ஸும் அட்டஸ்டேஷனோடு எடுத்துகிட்டு போங்க. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கார்டு சைஸ் கார்டு மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரிஜினல் கம்யூனிட்டி கார்டு, அது அக்செப்டடு. இல்லை அப்படின்னா சிலது வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பிரிண்ட் அவுட்டாக கொடுத்துருப்பாங்க, அது ஜெராக்ஸாகவும் எடுத்துக்கலாம், ஒரிஜினலும் அதே தான். ஸோ அதை வந்து காப்பி ஜெராக்ஸ் போட்டிருந்தாலும் அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் மார்க் ஷீட்டும் இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்னும் வாங்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துடாதீங்க. இவ்வளோ நாள் ஆச்சு, கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருக்கணும். இந்த டைம் வந்து நிறைய நாள் அட்மிஷன் கவுன்சிலிங்காக டைம் இருந்ததுனால கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறதுக்காகலாம் மேக்ஸிமம் காலேஜஸ் டைம் தரமாட்டாங்க, எக்ஸ்ட்ராவாக தரமாட்டாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து 5வது வந்து ஆதார் கார்டு. ஆதார் கார்டு, உங்கள் நேமில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டு ஒரிஜினலும் 3 ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போங்க அட்டஸ்டேஷனோட. அடுத்தது வந்து ஆதார் ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 6வது வந்து உங்களுடைய கலர் ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ வந்து மினிமம் 6. சில காலேஜஸ் 3 ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, சில காலேஜஸ் 6 ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும்னாவே ஒரு அட்டைக்கே 8 பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் 6லேருந்து 8 வரைக்கும் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அவங்க எத்தனை கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு மீதி நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து 7வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபீஸு. ஸோ எவ்வளோ ஃபீஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் வர சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மெயிலையோ மெசேஜ்லேயோ அல்லது ஃபோன்லேயே கூட சொல்லியிருப்பாங்க, அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த ஃபீஸு வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ கவுன்சிலிங் கூப்பிட்றவங்க எல்லாத்துக்குமே அட்மிஷன் கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. உங்கள் கம்யூனிட்டி படியும் கட்டாப் படியும் அந்த சீட் அந்த டைமில் இருந்தால் தான் அந்த சீட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். கன்ஃபார்ம் ஆன உடனே உங்களுக்கு அட்மிஷனுக்கான ஃபீஸ் வந்து ஆஃபீஸில் கட்ட சொல்லிவிடுவாங்க.
ஸோ அதுக்கு நீங்கள் ஃபீஸ் கண்டிப்பாக கொண்டு போங்க. நீங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஃபீஸ் ரெடி பண்ணி கொண்டாந்து கட்டிக்கலாம் அப்படின்னா அதுக்கு டைம் தரமாட்டாங்க. அதனால தான் அட்மிஷன் ஃபீஸ் வர்றப்பவே கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபீஸும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க, ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஃபீஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா, அடுத்து எட்டாவது, எட்டு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமில் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸ்கூலுக்கு ஸ்கூல்லையே படிக்கிறப்பவே 12th 11th வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண பேங்க்கினுடைய பாஸ்புக்கு ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா, மொதல் பக்கம் உங்கள் ஃபோட்டோ இருக்கும், உங்கள் பேர் அட்ரஸ்ஸு எல்லாமே இருக்கும் இல்லையா, அக்கௌண்ட் நம்பரு எல்லாமே இருக்கும். அந்த பாஸ்புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க, மூணு காப்பி எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா, ஸோ பாஸ்புக்கு வந்து ஜெராக்ஸ் இருந்தால் தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பின்னாடி வந்து கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்காலர்ஷிப்பு இது மாதிரி எதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பேங்க்கில் தான் கிரெடிட் ஆகும். அதனால் ஃப்ரண்ட் பேஜ் ஃப்ரண்ட் பேஜ் காப்பி வந்து பாஸ்புக்கினுடைய பேங்க் பாஸ்புக்கினுடைய காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேவா, ஸோ எட்டு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த எட்டும் இல்லாமல் நீங்கள் கவுன்சிலிங் போனீங்கன்னா உங்களுக்கு சீட்டு வந்து கிடைக்காம போகிறதுக்கு, அதாவது அட்மிஷனில் உங்களுக்கு கிடைச்சும் நீங்கள் வந்து இல்லை நீங்கள் இது இல்லைன்னா நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், தவற விட்டுறாதீங்க. ஓகேவா, அடுத்து இன்னொரு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கொஸ்டின் தான் இன்கம் சர்டிஃபிகேட், வருமான சான்றிதழ், அப்பானுடைய வருமான சான்றிதழ் நீங்கள் வாங்கியிருக்கணும். எந்த டேட்டில் வாங்கியிருக்கீங்களோ அதில் வந்து 1 இயருக்கு தான் அது செல்லும். அதனால் புதுசாக வாங்கியிருக்கீங்களா அல்லது அந்த டேட்டு வந்து நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்ப அந்த டேட்டு வேலிட் டேட்டில் இருக்கீங்களா, அந்த 1 இயருக்குள்ளே அந்த டேட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி அப்பா இல்லாதவங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்டிருந்தாங்க, அப்பா இல்லாதவங்க அம்மானுடைய வருமானத்துக்காக எடுத்துகிட்டு போங்க. இல்லை அப்பாவோ அம்மாவோ ரெண்டு பேருமே இல்லைங்கிற சூழலில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் பாதுகாவலர் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா, கார்டியன், அவங்களுடைய ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இன்கம் சர்டிஃபிகேட் அட்மிஷனுக்கு வந்து கட்டாயம் இல்லை, ஆனால் நீங்கள் அட்மிஷன் வாங்கி காலேஜுக்குள்ளே சேர்ந்ததுக்கப்புறம் கிளாஸ்க்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அதை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக 8+ எக்ஸ்ட்ராவாக இன்கம் சர்டிஃபிகேட் கட்டாயம் இல்லை. அதே மாதிரி முதல் பட்டதாரி சான்றிதழ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்மிஷனுக்கு கட்டாயம் இல்லை, தேவையில்லை, எந்த காலேஜ்லையும் கேட்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப ஃபீஸ் உங்களுக்கு குறைஞ்சிடாது. அதனால் இப்போதைக்கு அது ஃபஸ்ட் கிராஜுவேட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷனில் கேட்க மாட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சர்டிஃபிகேட்ஸு ஃபீஸ் அப்ளிகேஷன் இதெல்லாம் கண்டிப்பாக கொண்டு போக வேண்டியது. அடுத்தது கண்டிப்பாக நீங்கள் போகிறப்ப மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க. ஸோ மாஸ்க் இல்லாமல் போகாதீங்க, கூட்டம் நிறையா இருக்குது, நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம். சில காலேஜஸ் எல்லாம் கட்டாயமாக அதை சொல்லியும் இருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், அதே நேரத்தில் நீங்கள் வர்றப்போ கட்டாயமாக மாஸ்க் அணிஞ்சிட்டு வரணும், முகக்கவசம் போட்டுட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் கேம்பஸ்குள்ளேயே செக் பண்ணி அனுப்பக்கூடிய காலேஜ் எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள், நீட்டாக ஹேர் ஸ்டைல் வச்சுக்கோங்க. பர்டிகுலராக பாய்ஸ் வந்து இந்த கூட மாதிரி தலையை முடியெல்லாம் வச்சுக்கிட்டு போகாதீங்க, அது ஒரு பேட் இம்ப்ரெஷனை கொடுக்கும். அதனால் அதனாலேயே கூட உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக நீட்டாக ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு போங்க. அதே நேரத்தில் வந்து பேரண்ட்ஸை கட்டாயமாக கூட்டிகிட்டு போங்க. சில நிறைய காலேஜஸ் வந்து பேரண்ட்ஸோடு வரணும்னே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜில் கண்டிப்பாக பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் பேரண்ட்ஸை கட்டாயமாக கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கட்டாயமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, மேற்கொண்டு வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரியாக நம்ம ரிப்ளை பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.